ஓகே, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து முட்டை கரைசல் அப்படிங்கிறத ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷனாக எப்படி பண்ணுறது அப்படின்னு காட்ட போகிறேன். இது ஒரு 5 லிட்டர் கண்டெய்னர், இதை க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அதோட லிட்டில் தான் நாட்டுக்கோழி முட்டை எடுத்திருக்கேன். என்கிட்ட அசில் அப்படிங்கிற ரகத்தோட நாட்டுக்கோழி இருக்குது, அது வச்சுருந்த முட்டை. நாட்டுக்கோழிகிட்ட இருக்கிற சிறப்பு எந்த முட்டையுமே ஈவனாக இருக்காது, ஒன்றுக்கு ஒன்று வேரியேஷன்ஸ் இருக்கும் சைஸில். அண்ட் அனதர் திங் வந்து ஓரளவு உயிரோட்டம் இருக்கும் அப்படிங்கிறனால நாட்டுக்கோழி முட்டை. இது என் மரத்தில் விளைஞ்ச எலுமிச்சை, ஒரு 12 எடுத்துக்கிட்டேன். முட்டையோட கவுண்ட் என்னவோ அதோட 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் நம்ம எலுமிச்சம்பழம் கவுண்ட் எடுத்துக்கணும். இதுவுமே ஒன்றுக்கு ஒன்று சைஸ் வேரியேஷன் இருக்கும். கடையில் வாங்குறதுக்கும் நம்ம வயலில் விளையிற மரத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான், சைஸ் வேரியேஷன்ஸ் கம்பல்சரியாக இருக்கும். இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தெல்லாம் புழிஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்ததுக்கு ரீசன் என்னென்னா, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லைம் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அதில் சுகர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளைக்கரைசல் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எவ்வளோ கண்டென்ட் ஆஃப் லைம் ஊற்றுறோம் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்காக இந்த கண்டெய்னர் எடுத்திருக்கேன். இப்போ லெமனை கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிட வேண்டியதான். ஃபஸ்ட் எடுத்துக்கிட்ட கண்டெய்னரில் 6 முட்டைகளையும் வச்சிடுறேன். நம்ம 6 முட்டை தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, 10 முட்டை இருந்ததுன்னா 10 கூட வச்சுக்கலாம். நம்ம எத்தனை முட்டை வைக்கிறோமோ அத்தனை முட்டைக்கு 1 பங்கு கூட லெமன் வைக்கணும். என்கிட்ட இப்போதைக்கு 1:2 அப்படிங்கிற பேசிஸில் 6 முட்டையும் 12 லெமனும் இருக்குது. இதை வச்சு நான் ப்ராசஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த முட்டைகளெல்லாம் முழுகிற அளவுக்கு லெமன் ஊற்றணும். லெமனை கட் பண்ணிட்டு ஃபர்தராக வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் 12 எலுமிச்சம்பழத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. ஃபர்தராக இதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டியதுதான். கம்ப்ளீட்டாக ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறமா கண்டெய்னரில் எடுத்துருக்கிற முட்டை முழுகிற அளவுக்கு இந்த லெமன் ஜூஸு அதில் ஊற்றணும். ஓகே, கம்ப்ளீட்டாக எலுமிச்சம்பழம் எல்லாம் ஃபுல்லாக புழிஞ்சாச்சு. இதை செப்பரேட்டாக அப்படியே முட்டை மேலே ஊற்றாமல் ஒரு தனியாக ஒரு மெஷரிங் பண்ணுறதுக்காக எடுத்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி மெஷர் பண்ணி ஊற்றும்போது நமக்கு இவ்வளோ குவான்டிட்டி தான் ஆட் பண்ணோம் அப்படின்னு தெரியும். அடுத்தது வந்து அதில் இருக்கக்கூடிய சீட்ஸ் ரிமூவலுக்கும் இந்த மாதிரி எடுத்து ஊற்றும்போது வாட்டமாக இருக்கும், அதனால் அப்படி பண்ணியிருக்கேன். ஃபர்தராக இந்த ஜூஸை ஆட் பண்ணிவிட்டு இந்த பீல் பண்ண ஸ்க்ரீன் எல்லாம் தோலெல்லாம் தூக்கி போட வேண்டியது தான். கம்ப்ளீட்டாக எல்லா ஃப்ரூட்ஸையுமே புழிஞ்சாச்சு. இப்போதைக்கு இதை அப்படியே அந்த முட்டையில் ஊற்றி விட வேண்டியதான். இந்த ஃப்ரூட்ஸில் இருக்கிற அசிடிக் கண்டென்ட்டு இந்த முட்டையோட ஓட்டோட ரியாக்ட் ஆகும். இது ரியாக்ஷன் எடுத்துக்கிறதுக்கு ஒரு 10 டேஸ் ஆகும். இந்த ரியாக்ஷன் ப்ராசஸ்லாம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு 10 டேஸுக்கு அப்புறமா Part 2 வீடியோ போடுறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஒரே ஆளே வீடியோ எடுக்கிறதுனால ஒரு கையிலேருந்து ஊற்றிட்டு இன்னொரு கையில் எடுக்கும்போது ஸ்டாப் பண்ணி எடுக்க வேண்டியதாக போச்சு. அவ்வளோதான், சீட்ஸை மட்டும் செப்பரேட் பண்ணி எடுத்தாச்சு. ஃபர்தராக லிட்டை போட்டு இதை ஒரு 10 டேஸ்க்கு க்ளோஸ்அப் பண்ணி வச்சுருப்போம். இந்த சொல்யூஷன் 10 டேஸ்க்கு அப்புறமா ரெடி ஆகிடும். Bye guys, we will meet in Part 2.